ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி அதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சற்று முன் வானிலை மையமானது தமிழகத்தில் இந்த 5 மாவட்டங்களுக்கு மிக கனமழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதன் காரணமாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் புதிதாக உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக சென்னை, செங்கல்பட்டு, பெரம்பலூர், சேலம், ஈரோடு, தருமபுரி, திருவண்ணாமலை, விழுப்புரம், தூத்துக்குடி உள்ளிட்ட 17 மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழையும் வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் புதுக்கோட்டை, ராமநாதபுரம், நெல்லை, தூத்துக்குடி, கடலூர் ஆகிய 5 மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலில் கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மேலும் இந்த 5 மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா, இந்த மேற்கண்ட 5 மாவட்டங்கள், அதாவது புதுக்கோட்டை, ராமநாதபுரம், நெல்லை, தூத்துக்குடி, கடலூர் ஆகிய 5 மாவட்டங்களுக்கு 3 நாட்களுக்கு மிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்புள்ளதாக சொல்லப்பட்டிருக்குங்க. மேலும் பார்த்தீங்கன்னா, ஆரஞ்ச் அலர்ட்டும் கொடுக்கப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லைங்க, கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்கள் கடலுக்கு மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியும் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. ஓகே வியூவர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.